நண்பர்களுக்கு வணக்கம் நாணயங்களில் நம்ம கவனிக்க தவற சின்ன சின்ன விஷயங்கள் தான் சாதாரண நாணயம் இது அரிய நாணயம் எது அப்படிங்கிறத தீர்மானிக்குது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நாணயங்கள்ல இருக்கிற ஆண்டுக்கு கீழே இருக்கிற குறியீடுகள் நாணயங்களோட மின்ட்டு மார்க்கணும் அந்த மின்ட்டு மார்க்குகளை வச்சு அந்த நாணயம் எந்த நாணய சாலையில் அச்சரிக்கப்பட்டது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக நாணயங்களை சுற்றி காணப்படக்கூடிய அந்த விளிம்புகள் இருக்குது இல்லைங்களா அது விளிம்புகளுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன அந்த விளிம்புகள் இருக்கக்கூடிய வகைகள் என்ன அரிய நாணயம் மீது சாதாரண நாணயம் மீது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல விளிம்புகள் எந்த அளவுக்கு துணை புரியுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் உலக வரலாற்றில் நாணயங்கள் முதன்முறையா கிமு ஏழாம் தான் கண்டுபிடிக்கப்பட்டன இதுக்கு பின்னாடி கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் அதாவது அடுத்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு நாணயங்கள் சந்தித்த மிக முக்கியமான பிரச்சனை நாணயம் வெட்டப்படுதல் இது ஆங்கிலத்தில் காயின் கிளிப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர் கைக்கு தங்கம் அல்லது வெள்ளியாலான நாணயம் வரும்போது அவர் அந்த நாணயத்தில் கொஞ்சோண்டு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறது இந்த மாதிரி நூறு நாணயம் ஆயிரம் நாணயம் வெட்டி எடுக்கிறப்போ அவருக்கு நிறைய தங்கமோ வெள்ளியோ கிடைக்கும் அதை ஒரு வித்து லாபம் பார்ப்பார் இதுக்கு தான் காயின் கிளிப்பிங் அப்படின்னு பேர் இப்படி ஒரு நாணயத்தை நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி திருடுறப்போ கொஞ்ச காலத்திலேயே அந்த நாணயம் அளவுலேயும் எடையிலையும் குறைஞ்சி போயிடுது இதனால் இப்போ எப்படி செல்லாத நோட்டெல்லாம் உருவாகி அதை நம்ம பேங்கில் கொடுத்து மாற்றுறோமோ அந்த மாதிரி செல்லாத நாணயங்கள் உருவாகி அதை மக்கள் அடிக்கடி அரசாங்கத்திட்ட கொடுத்து மாற்றிக்கிட்டு இருந்தாங்க இதனால் அப்போ இருந்த அரசாங்கங்களுக்கு அடிக்கடி நாணயம் அடிக்க வேண்டிய தேவையும் வந்தது ஆனால் இந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியலை ஏன்னா நாணயம் பல பேரோட கைகளில் புழங்குறப்போ அதை கட் பண்ணாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை இந்த சூழலில் கிபி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டில் புவி ஈர்ப்பு இசையை கண்டுபிடிச்ச இயற்பியல் மேதையான சர் ஐசக் நியூட்டனை இங்கிலாந்து அரசாங்கம் ராயல் மின்ட் அப்படிங்கிற இங்கிலாந்து நாட்டோட நாணய சாலைக்கு வாடனாக நியமித்தாங்க இப்போ கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங்கை வந்து டிஎஸ்பியாக நியமித்த மாதிரி டெண்டுல்கரை வந்து மேல்சபை எம்பியாக நியமித்த மாதிரி அது வந்து ஒரு கௌரவத்துக்கான கொடுக்கப்பட்ட பதவி ஆனால் அது கௌரவத்துக்கான கொடுக்கப்பட்ட பதவின்றது அது கவனிக்காமல் ஐசக் நியூட்டன் இருக்கலை அவர் நேராக அந்த அச்சகத்துக்கு போனார் அப்போ தான் நாணயங்கள் எப்படி அச்சாகுது காயின் கிளிப்புங்களால் நாணயங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்னு அவர் கவனித்தார் அப்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க அவர் முயற்சி பண்ணார் அப்படியாக சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச தீர்வு தான் எட்ஜ் அல்லது விளிம்புகளை நாணயங்களில் உருவாக்குறது விளிம்புகள் இருக்கும்போது காசை கொஞ்சம் வெட்டினாலும் எந்த இடத்துல வெட்டு விழுந்திருக்குன்னு ஈஸியாக பார்த்துற முடியும் விளிம்புகளில் ஏதாவது வெட்டு இருந்தால் அந்த நாணயம் செல்லாது வெட்டியவருக்கு சிறைன்னு அறிவிக்கிறதால மக்களும் காசு மேலே கையை வைக்க பயப்படுவாங்க இதனால் காயின் கிளிப்பிங்கிற ஒரு பெரிய சிக்கல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது பின்னாடி இந்த எட்ஜஸ் அல்லது விளிம்புகள் நாணயங்களோட முக்கிய அங்கமாகவே மாறிட்டு நாணயங்கள் முழு கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணுறவங்க அரிய நாணயங்களை சேகரிக்கிறவங்க எல்லாருமே இந்த விளிம்புகள் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் ஒரு உதாரணத்துக்கு இந்திரா காந்தி அஞ்சு ரூபாய் நாணயங்களில் அரிய நாணயத்துக்கும் சாதாரண நாணயத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் இந்த விளிம்பு மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டை சேர்ந்த நொய்டாமின்ட்டில் அச்சரிக்கப்பட்ட ஒரு ரூபாய் நாணயத்தில் நிறைய போலிகள் இருக்குது உண்மையான நாணயத்துக்கும் போலி நாணயத்துக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசமும் இந்த விளிம்பு மட்டும்தான் இப்படி விளிம்புகளை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அரிய நாணயங்கள் நிறைய இருக்குது பிற வீடியோக்களில் இந்த வகை எஜ்ஜு உள்ள நாணயம் அறியுது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போது அது என்ன மாதிரியான எஜ்ஜி எஜ்ஜுனா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிறது இன்னும் எளிமையாக இருக்கும் அதுக்கு உதவுகிறதா அந்த வீடியோட நோக்கமாக இருக்குது உலகெங்கும் உள்ள நாணயங்களில் பல விதமான எஜ்ஜுகள் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னா அவங்களுக்கு பயன்படுமா தெரியாது அதனால் அந்த எஜ்ஜுகளில் ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய நாம் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான எட்ஜ் வகைகளை பற்றி மட்டும் இவ பார்ப்போம் பிளைன் எஜ் முழு முழுன்னு இருக்கிற விளிம்பு தான் பிளைன் எஜ்ஜ் போலியா நாணயம் தயாரிக்கிறவங்க இந்த வகையான விளிம்பை ஈஸியாக உருவாக்கிடுறாங்கன்றதால் குறைவான மதிப்பு இருக்கிற அடிப்படை மதிப்பு இருக்கிற நாணயங்கள் மட்டும்தான் இந்த வகை விளிம்புகளோடு அச்சடிக்கப்படுது குரூட் எட் இது ரெண்டு நாணயங்களை ஒன்னோட ஒன்று ஒட்டுன மாதிரியான தோற்றம் தரக்கூடிய ஒரு விளிம்பு யூரோ ரெண்டு சென்ட் நாணயங்கள் இந்த விளிம்புக்கான மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்குது ரீடேட் எட்ஜ் நாணயத்தை சுற்றி சமமான இடைவெளிகளில் வரி வரியாக கோடுகள் இருந்தால் அதுக்கு பேர் தான் ரீடேட் எட்ஜ் இதுக்கு மில்டு எட்ஜ் அல்லது ஃபைல்டு எட்ஜின்னு வேறு இரண்டு பேர்களும் இருக்குது உலகெங்கும் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்களில் பரவலாக பயன்படுத்துகிற விளிம்பு இந்த ரீடேட் எட்ஜ் வகை விளிம்பு தான் முன்னாடி விளிம்பில் இருக்க கோடுகள் எல்லாமே செங்குத்து கோடுகளாக மட்டும்தான் இருந்தது இப்போ சமீபமாக சில நாடுகள் சாய கோடுகளையும் கூட நாணயங்களில் விளிம்புகளாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க செக்யூரிட்டி எட்ஜ் ஹெட்ஜ் ஏஜ் மற்றும் ரீடர்ட் எட்ஜ் இரண்டையும் ஒன்றா கலந்தா கிடைக்கிறது தான் இந்த செக்யூரிட்டி எட்ஜ் அதாவது குரூடேஜ் நாணயத்தில் நடுவில் இருக்கிற பகுதியில் கோடுகள் அல்லது புள்ளிகளை வச்சா அது செக்யூரிட்டி ஹெஜ்ஜாக மாறிவிடும் இந்த வகை விளிம்பு உள்ள நாணயங்களை போலியா உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கடினன்றதால இந்த வகை விளிம்பு நாணயத்துக்கு அதிக பாதுகாப்பாக கொடுக்குது அதனால தான் இதுக்கு செக்யூரிட்டி எஜ் அப்படின்ற பேரும் வந்தது இன்ஸ்கிரைப்டு எட்ஜ் நாணயங்களோட விளிம்புகள்லேயே வாசகங்கள் காணப்பட்டால் அதுதான் இன்ஸ்க்ரைப்டு எட்ஜ் இதை உருவாக்குறது ரொம்பவே கடினமானது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நாணயங்கள் எல்லாம் ஒரே ஒரு சுழற்சியில் அச்சடிக்கிறாங்கன்னா இந்த நாணயத்தை மட்டும் ரெண்டு சுழற்சியில் அச்சடிக்கிறாங்க அதாவது ரெண்டாவது முறையாக அச்சுக்கு வரும்போது தான் இந்த நாணயத்தில் வரும்முள்ள எழுத்துக்களை பொறிக்கிறாங்க இந்திய நாணயங்களில் இந்த இன்ஸ்கிரிப்ட் எஜ்ஜு முறை இல்லைன்னாலும் அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகள் தங்களோட இருக்க நாணயங்களில் இந்த முறையை பரவலாக பயன்படுத்துகிறாங்க எழுத்துக்களுக்கு பதிலாக இதில் குறியீடுகள் வர்றப்ப இதை டெக்கரேட்டட் எட்ஜ் அப்படின்ற இன்னொரு பேராட அழைக்கப்படுறதும் நடக்குது இன்டரப்டட் ரீட் எட்ஜ் ரீடேட் எட்ஜில் கோடுகளுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி சமமாக இருக்கும் அப்படி இல்லாமல் கோடுகள் இடைவெளி விட்டு அங்கங்கே அமைக்கப்பட்டிருந்தா அதுதான் இன்டரப்டட் ரீடர்ட் எட்ஜ் செரேட்டட் எட்ஜ் ரீடேட் எட்ஜ் வகை விளிம்புகளில் கோடுகள் ஒன்று ஒன்றும் மொத்தம் மொத்தமாக இருந்து கோடுகளுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளியும் பள்ளமாக ஆழமாக இருந்தால் அதை தான் செரேட்டட் எட்ஜ் விளிம்பு அப்புடின்னு சொல்கிறோம் என்ன நண்பர்களே நானே எங்களுடைய விளிம்புகள் பற்றின வீடியோவை பார்த்தீங்களா விளிம்புகள்ங்கிறதுக்கு எவ்வளோ பழமையான ஒரு வரலாறு இருக்குது விளிம்புகளில் எவ்வளோ வகைகள் இருக்குது விளிம்புகள் மூலமாக இன்னும் எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியுன்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவில் கூறப்பட்ட விளிம்பு வகைகள் இல்லாமல் இன்னும் பத்திற்கும் மேற்பட்ட வகைகளில் விளிம்புகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஃபாரின் காயின்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அயல்நாட்டு நாணயங்களை சேகரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு உதவும் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் தவிர்த்துருக்குறோம் தேவைப்பட்டுச்சுன்னா வருங்காலத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றியும் முழுமையாக விளக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நாணயங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அம்சங்கள் கூட அதோடய விலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது சேகரிப்பாளர்கள்ங்கிறப்போ அரிய நாணயங்களை வச்சுக்கிறது தான் ஒரு சேகரிப்பாளர்களுக்கு அழகு அரிய நாணயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய தகவல் தேவை அந்த தகவல்களை கொடுக்குறதா நம்ம பயிற்று படைப்பதோட வேலையாக இருக்குது அதனால் எப்பவும் தொடர்ந்து பயிற்று படைப்பதோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க